அருள்மிகு திருவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெறும் என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகபாபு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திருவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகபாபு மற்றும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், கும்மிடிப்பண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் ஆகியோர் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். பின்னர் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளதை ஒட்டி நடைபெறும் திருப்பணிகள் மற்றும் திருக்கோவில் குளத்தை அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகபாபு, விரைவில் திருவாபுரி முருகன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளதாகவும், அனைத்து பழமை வாய்ந்த திருக்கோவில்களிலும் 12 ஆண்டுகளுக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடத்தாத கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். திருவாபுரி கோயிலில் கொடிமரத்தை புதுப்பிக்கவும், பழமை மாறாமல் தரைகள் அமைப்பதற்கும், அதேபோல் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுடைய திருக்குளம் சுமார் 2,38,00,000 ரூபாய் அளவில் இந்து சமய நலத்துறை நிதி ஒதுக்கீடோடு அந்த குளம் முழுவதுமாக படிக்கட்டுகளுடன் கூடிய குளமாக புனரமைக்கப்படுவதையும் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கின்றோம். கோவிலில் ஆய்வினை முடித்து வெளியே வந்த அமைச்சர் சேகர்பாபுவை சூழ்ந்து கொண்ட அப்பகுதி மக்கள், 100க்கும் மேற்பட்டோர் தங்களின் சாலையோர நடைபாதை கடைகளை ஆக்கிரமிப்புகள் என கூறி அகற்றியதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே தங்களுக்கு வியாபாரம் செய்ய தேவையான கடைகளை அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார்.